ஹாய், வெல்கம் டு சக்தி கிரியேஷன்ஸ். இன்றைக்கி நம்ம வீட்லேயே பெயிண்ட்டு ப்ரெஷ் எப்படி செய்யலாம் அப்படின்னு தான் நான் பார்க்க போகிறோம். இது குட்டி பசங்களுக்காக, வீட்டில் லாக்டவுனில் போர் அடிக்கும், ஸோ இது மாதிரி செஞ்சு அவங்களே பெயிண்ட் அடிக்கும் போது அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நம்ம ஃபஸ்ட்டு ப்ரெஷ் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்க போகிறோம். தேங்காய் நார் இருந்தால் இந்த மாதிரி உரித்து வச்சுக்கோங்க. நம்ம தேங்காய் வாங்கினா இருக்கும் இல்லையா, அது எனக்கு வந்து இளநீர் நார் தான் கிடச்சிது. கொஞ்சம் நல்ல காஞ்ச தேங்காவாக இருந்தால் ஒன்றும் நல்லாயிருக்கும். இந்த வந்து நம்ம இந்த மாதிரி பிரித்து வச்சுப்போம். இந்த மாதிரி நல்லா பிரித்து வச்சுக்கோங்க. நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்தளவுக்கு கட் பண்ணிக்கலாம். எல்லோரும் லாக்டவுனில் சேஃபாக இருங்க, ஹேண்ட் வாஷ் பண்ணுங்கள், வீட்லேயே இருங்க. இதை வந்து இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்க போகிறோம். நமக்கு எந்த சைஸ் வேணுமோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ரெண்டு சைடை வந்து நம்ம சீப்பு வச்சு சீவ போகிறோம். சென்டராக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு அந்த சைடு இந்த சைடு ரெண்டு சைடுமே நல்லா சீவிக்கலாம். இந்த மாதிரி நல்லா சீவிக்கோங்க. சீவினிங்கன்னா அதில் இருக்க அந்த தூசிலாம் வந்துடும். ரெண்டு சைடுமே சீவுங்க. நமக்கு எந்த சைடு சாஃப்டாக இருக்கோ அதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், நான் நல்லா சீவிட்டேன். கொஞ்சம் ரஃப்பான குச்சி மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்கள் அதை எடுத்துருங்க. எடுத்து போட்டுட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். ரெண்டு சைடில் எது சாஃப்டாக இருக்கோ அந்த சைடு பார்த்துக்கோங்க. சாஃப்டாக இருக்க தான் மேலே வச்சுட்டு நம்ம மீந்து போன பேனா ரீஃபில் இருக்கும் இல்லையா, அந்த ரீஃபில் எடுத்துக்கோங்க. பேனானாலும் ஓகே, ரீஃபில்னாலும் ஓகே. ரீஃபில்ல நம்ம இன்சர்ட் பண்ணோம்னா அது வந்து சின்ன சைஸாக கிடைக்கும். இது வந்து பேனா. நான் பேனா பின்னாடி பேக் சைடு இருக்கு இல்லையா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் ப்ரெஸ் பண்ண போகிறேன். கம்மை இப்போ இது பண்ணிக்கோங்க, கம்மை நல்லா தடவிக்கோங்க. எந்த சைடு நம்ம உள்ளே இன்சர்ட் பண்ண போகிறோமோ அந்த சைடு நல்லா கம்மை இந்த மாதிரி தடவிக்கோங்க. தடவிட்டு அது உள்ள நல்லா டைட்டாக பிடிச்சி இன்சர்ட் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி நல்லா அழுத்தி விட்டு இன்சர்ட் பண்ணிவிடுங்க. நம்ம கம் போட்டுறதுனால அது பேனாவோட நல்லா கிரிப்பாக பிடிச்சிக்கும். எவ்வளோ தூரம் நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியுமோ பண்ணிவிட்டு பண்ணியாச்சு பாருங்கள். காய விட்டுருங்க கொஞ்ச நேரம். நான் வீடியோக்காக அப்படியே பண்ணுறேன், நீங்கள் வந்து காய வச்சுருங்க. உங்களுக்கு சின்ன பேனாக வேணும்னா சின்ன ரீஃபில்ல பண்ணிங்கன்னா சின்னதாக வரும் ப்ரெஷ்ஷு. நல்லா சாஃப்டாகிடுச்சு பாருங்கள். அவ்வளோதான், நமக்கு என்ன சைஸ் வேணுமோ அதை கட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு டேப் போட்டு சுத்த போகிறேன். இது வந்து சாதாரணமாக கவரில் வரும் இல்லையா அந்த டேப், இது இதை போட்டு நல்லா சுற்றிட்டு நம்ம அதுக்கு மேலே அந்த பிளாக்ல ஒரு எலக்ட்ரிக்கல் டேப்பு அதை நம்ம போட்டு சுற்றிடுவோம். அது சுற்றுனிங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக டைட்னஸ் கொடுக்கும், நமக்கு சீக்கிரம் பிரிஞ்சும் வராது. இந்த மாதிரி கருப்பு டேப்பு என்ன கலர் இருக்கோ அதை போட்டு நல்லா டைட்டாக சுற்றிடுங்க. ஃபுல்லாக பென் ஃபுல்லாக கூட நீங்கள் சுற்றி வச்சுக்கலாம், பார்த்தா பென் மாதிரியே தெரியாது. அவ்வளோதான், நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இதை ஹாட் வாட்டரில் கூட போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வச்சிங்கன்னா நல்லா சாஃப்ட் ஆகிடும். இதில் ரொம்ப ரஃப்பான ஏதாவது குச்சி மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கட் பண்ணி தனியாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ரஃப்பாக இருக்கும், ரஃப்பாக இருந்துச்சுன்னா அதை கட் பண்ணி தனியாக எடுத்துருங்க. அவ்வளோதாங்க, இப்போ நமக்கு ப்ரெஷ் ரெடி ஆயிடுச்சு. நான் வந்து இதே மாதிரி ஃப்ளாட் ப்ரெஷ் ஒன்று செஞ்சேன், ஒன்று பெரிய ப்ரெஷ் ஒன்று செஞ்சேன். இது வந்து ஜன்னலில் அந்த டேபிள்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணுறதுக்காக செஞ்சு வச்சுருக்கேன். இது வந்து பட்டையாக கொஞ்சம் பட்டையாக வரணும் அப்படின்ட்டு பட்டை ப்ரெஷ் செஞ்சேன். இது வந்து என் பையனே செஞ்சான், நான் பண்ணதை பார்த்து அவனே செஞ்சுருக்கான். இப்போ நம்ம பெயிண்ட் செய்யலாம். பெயிண்ட் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். உங்கள்கிட்ட இருக்க ஒயிட் கம்மு, என்ன கம்மு இருக்கோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் 2 ஸ்பூன் கம்மு போட்டிருக்கேன். நம்ம வந்து எந்த பவுடர் யூஸ் பண்ணுறோமோ அந்த பவுடரில் 2 ஸ்பூன் பவுடர் போட்டுக்கோங்க. எந்த பவுடராக இருந்தாலும் ஓகே.
இப்போ வந்து நான் தண்ணி ஊற்ற போகிறேன். 2 ஸ்பூன் பவுடர், 2 ஸ்பூன் கம்மை, அதே மாதிரி 2 ஸ்பூன் தண்ணி ஊற்றி கலக்கிக்கணும். நல்லா கட்டி இல்லாமல் அதை அப்படியே ஸ்பூன்லேயே நல்லா கலக்கிக்கோங்க. இதுதான் பேஸு. நம்ம இந்த ஒயிட் பேஸ் வச்சு தான் நம்ம வந்து கலர் கலக்க போகிறோம். அதனால் இதை நிறைய பண்ணிவிட்டு இந்த மாதிரி நல்லா கலக்கிக்கோங்க. இதை எடுத்து வச்சு கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் மூடி ஏதாச்சும் மூடி போட்ட பழைய பெயிண்ட் பாட்டில் எதனா இருந்துச்சுன்னா அதில் கூட ஊற்றி வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் நல்லா கலக்கிட்டேன். கட்டி இல்லாமல் நைஸாக கலக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம கலர் கலக்கலாம். கலர் கலக்க ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு டப்பாவில் ஊற்றிக்கிறேன். இது கொஞ்சம் நிறைய ஊற்றுறேன், ஏன்னா பேஸ் கலர் நம்ம ஒரு 4 கலர் செய்ய போகிறோம். இந்த 4 கலருக்காக நான் ஊற்றி வைக்கிறேன். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. நான் வந்து இந்த சின்ன சின்ன மூடியில் கலந்து காமிக்கிறேன். நீங்கள் வந்து ரெடிமேடாக அப்படியே வச்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு பாட்டில் அது மாதிரி கலந்துக்கோங்க. இப்போ நம்ம எல்லோ கலருக்காக நான் மஞ்சத்தூள் போடுறேன். நம்ம வீட்டிலே இருக்க பொருள் தான். ரெட்டுக்கு வந்து குங்குமம் போட போகிறேன். அப்புறம் பிளாக்கு, ப்ளூ, நம்ம 4 கலர் பேஸ் கலர் செய்ய போகிறோம். பிளாக்குக்கு வந்து நம்ம ரீஃபில்ல பிளாக் இங்க் இருக்கு இல்லையா, அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பிளாக் இங்க் ரீஃபில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ப்ளூ இங்க் இருந்துச்சுன்னா ப்ளூ இங்க்குக்கும் ப்ளூ கலரை யூஸ் பண்ணிக்கோங்க. பிளாக் போட்டுட்டேன், கலந்துச்சு பாருங்கள், அது நல்ல கலராகவே வந்துச்சு. ப்ளூக்கு நான் ப்ளூ இங்க் கேட்ரேஜ் இங்க்கு போடுறேன். பாருங்கள், நம்ம செஞ்சோம்ல, அந்த ப்ரெஷ்லேயே தான் நான் கலக்கிறேன். இந்த மாதிரி 4 கலரையும் நல்லா கலக்கிக்கோங்க. இந்த 4 கலர் வச்சு தான் நம்ம மற்ற கலர் கலக்க போகிறோம். ப்ளூ கொஞ்சம் டார்க் வரதுக்காக நான் ஒன்று கொஞ்சம் போடுறேன். நீங்கள் ரீஃபில் கலர் இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கோங்க, அதுவும் நல்ல கலராக இருக்கும். ரெட்டு, பிளாக்கு, எல்லோ, ப்ளூ 4 கலர் கலந்துட்டேன். இப்போ நம்ம ஆரஞ்சு கலர் கலக்க போகிறோம். எல்லோவையும் ரெட்டையும் நம்ம கலந்தோம்னா ஆரஞ்சு கலர் கிடைக்கும். ரெட்டு 1 ஸ்பூன், நம்ம எவ்வளோ போடுறோமோ அதே அளவுக்கு எல்லோவும் எடுத்துக்கோங்க. இது ரெண்டுத்தையும் அப்படியே கலந்திங்கன்னா ஆரஞ்சு கலர் கிடச்சிரும். இதே மாதிரி நம்ம 2 கலர் கலந்து நிறைய கலர் நம்ம ரெடி பண்ணலாம். பிளாக்கும் ஒயிட்டும் கலந்திங்கன்னா சிமெண்ட் கலர் கிடைக்கும். ஒயிட்டும் ரெட்டும் கலந்திங்கன்னா பிங்க் கலர் கிடைக்கும். இந்த மாதிரி 2 கலர் நம்ம கலந்தோம்னா நமக்கு ஒரு கலர் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு நான் வந்து க்ரீன் கலர் கலக்க போகிறேன். எல்லோவும் ப்ளூவும் நம்ம கலந்தோம்னா க்ரீன் கலர் கிடைக்கும். இது வந்து டார்க் இங்க்கு ப்ளூவாக இருக்கிறதுனால நமக்கு வந்து நல்ல பாச கலரில் பச்சை கலர் கிடைக்கும். நீங்கள் ராமர் ப்ளூ கலந்திங்கன்னா நல்ல க்ரீன், டார்க்கு க்ரீன் கிடைக்கும்.
அவ்வளோதான், க்ரீன் கலர் கலந்தாச்சு. இப்போ வந்து எல்லோ, ரெட்டு, ப்ளூ மூணு கலரும் சேர்த்துருக்கேன். ப்ரௌன் கலர் கிடைக்கும். அவ்வளோதான், ப்ரௌன் கலர் கலந்துச்சு. வாங்க, நம்ம ப்ரெஷ்ஷை வச்சு, நம்ம செஞ்ச ப்ரெஷ்லேயே அந்த கலரை, நம்ம பண்ண கலரையும் நான் அடித்து காமிக்கிறேன். க்ரீன் அடிக்கிறேன். வாட்டர் பெயிண்ட் மாதிரியே தான் இருக்கும். நீங்கள் ஒரு கலருக்கும் இன்னொரு கலரையும் காய வச்சு அடிங்க. ஒரு கலர் நல்லா அடித்து காய்ஞ்சதுக்கப்புறம் இன்னொரு கலர் அடிங்க. அப்போ தான் நல்லா தெளிவாக தெரியும். நம்ம இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு கலர் மேட்ச் பண்ணி நிறைய கலர் செய்யலாம். குட்டி பசங்களுக்கே இது நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு பெயிண்ட் காஞ்சதுக்கப்புறம் இன்னொரு பெயிண்ட் யூஸ் பண்ணுங்கள். நான் இது வீடியோக்காக நான் அப்படியே பண்ணுறேன். எல்லோ போட்டிருக்கேன். இப்போ என் காம்படிஷனுக்காக வரைஞ்சான், சரி அதையே பார்த்து நானும் ஒரு பேசிக்காக வச்சு வரைகிறேன். மோஸ்ட்லி எல்லா கலரையும் அடித்து காமிச்சிட்றேன். நம்ம செஞ்சதெல்லாம் நீங்கள் காய வச்சு, ஒரு ஒரு கலருக்கும் ஒரு 2 செகண்ட்ஸ் டைம் விட்டு காய வச்சு எடுத்து அடிங்க. பெயிண்ட் வந்து நல்லா இன்னொரு பெயிண்ட் கூட ஒட்டுது. ப்ளூ கலர் காமிங்கணுன்ட்டு நான் சும்மா நதி மாதிரி போட்டிருக்கேன். அவ்வளோதாங்க, வரைஞ்சாச்சு. நல்லா ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி பசங்கக்கிட்டேயும் நீங்கள் இதே மாதிரி செய்ய சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். ட்ராயிங் பண்ணுறவங்களுக்கெல்லாம் நல்லா என்கரேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.